வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிக வேட்பாளர் தொல் திருமாவளவன் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வேளங்கிப்பட்டு, பால்வா துண்ணன், மணிக்கொள்ளை, வில்லியநல்லூர், ராமநாதக்குப்பம், சிலம்பி மங்கலம், பெரியப்பட்டு, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பிரச்சாரத்தின் போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி என்று தெரிவித்தார். மேலும் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தேசத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் தொல் திருமாவளவன் கூறினார். இது பரிசுத்தமான கொள்கை கூட்டணி. இந்த நாட்டை 5 ஆண்டு காலம் நாசமாக்கிவிட்டார் நரேந்திர மோடி. அதானிகளுக்காகவும் அம்பானிகளுக்காகவே 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியவர்தான் நரேந்திர மோடி. அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்ற நாட்களை விடவும் 5 நாடுகளுக்கு பறந்த நாட்கள் தான் அதிகம். அவர் நாட்டு மக்களின் நலன் கருதி 5 நாடுகளுக்கு செல்லவில்லை. அதானிக்கு ஒப்பந்தம் பெறவும் அம்பானிக்கு ஒப்பந்தம் பெறவும் அவர்களை கூடவே விமானத்தில் அழைத்து சென்றவர்தான் நரேந்திர மோடி. இதுவரையில் இந்திய வரலாற்றில் எந்த பிரதமரும் வெளிநாட்டு பயணம் செல்லுகிற போது தொழிலதிபர்களை உடனே கூடவே அழைத்து சென்றதாக சான்றுகள் இல்லை. ஆனால் இவர் எதற்கும் வெட்கப்பட மாட்டார், கூச்சப்பட மாட்டார். கார்ப்பரேட்டுகளின் செல்ல பிள்ளையாகவே இருந்து 5 ஆண்டு காலத்தை கழித்திருக்கிறார். பணமதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி வரி விதிப்பு, இன்னும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அச்சுறு, கர்ப்பாப்சி, பசு புனிதம், இப்படி எண்ணற்ற பல சிக்கல்களை உருவாக்கி சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி மாட்டுக்கறி தின்னக்கூடாது என்றெல்லாம் ராத்திரியிலே வீட்டுக்குள்ளே புகுந்து அடித்து படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு வன்முறை வெறியாட்டங்களை கட்டவிழ்த்துவிட்ட அரசுதான் மோடி அரசு. இந்துக்களாக இருந்தாலும் ஜனநாயக சிந்தனைகளை பேசக்கூடாது என்று பேராசிரியர் கல்புர்கி, கௌரி லங்கேஷ், நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே என்கிற இடதுசாரி சிந்தனையாளர்களை, ஜனநாயக சிந்தனையாளர்களை அப்பட்டமாக வீட்டுக்கே போய் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்த கொடூரம் அரங்கேறிய ஆட்சிதான் நரேந்திர மோடியின் ஆட்சி. மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. அந்த கவலையோடு உருவாக்கப்பட்ட கூட்டணிதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் உருவாகியிருக்கிற இந்த மதசார்பற்ற கூட்டணி. அந்த கூட்டணியை உருவாக்கியதில் திருமாவளவனுக்கும் பங்கு உண்டு. கொள்கை அடிப்படையில்தான் இந்த கூட்டணியை நாம் உருவாக்கியிருக்கிறோம். இஸ்லாமியர்களின் நலன்களை பாதுகாக்க, கிறிஸ்தவர்களின் நலன்களை பாதுகாக்க, ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் நலன்களை பாதுகாக்க இந்த அணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த வாய்ப்பை நாம் நல்கவிட்டால், சாட்சி மகாராஜ் சொன்னார், அவர் பிஜேபி தலைவர் தான், 2019 பிறகு இந்தியாவிலே நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நடக்காது. அப்படி என்றால் அதிபராட்சி முறையை கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். மோடி ஆட்சி இருந்த காலத்தில்தான் முத்தலாக் சம்பந்தமாக தலையீடு நடந்தது. புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள், ஷரியத் சட்டத்திற்கு ஆபத்து, மக்களின் ஜம்மு காஷ்மீர் மக்களின் வாழ்வுரிமைகளுக்கு ஆபத்து, கிழக்கு இந்திய பகுதிகளின் வடகிழக்கு எல்லையோரத்தில் வாழுகிற பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தலித் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கிறிஸ்தவர்களின் தேவாலயங்களுக்குள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தினார்கள், தமிழ்நாட்டிலே பைபிளை எரித்தார்கள். இன்றைக்கு நேற்றைக்கு கூட ஐயா ஆசிரியர்க்கு வீரமணி அவர்களின் வண்டியில் கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொட்டம் தலைவிரி தாடுவதை தடுக்க வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 40க்கு 40 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரே ஒரு தொகுதிதான் கொடுத்திருக்கிறார்கள் என்ற கவலை வேண்டாம். திருமாவளவனும் உங்கள் வேட்பாளர்தான், இஸ்லாமிய மக்களின் வேட்பாளர்தான். என்றாலும் தோற்றாலும் எப்போதும் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக 24 மணி நேரமும் களத்தில் நின்று போராடக்கூடியவன். அந்த உரிமையோடு உங்கள் இல்லம் தேடி, வாசல் தேடி வந்திருக்கிறேன். ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் வாக்குப்பதிவாக வேண்டும். அதிலும் 100 விழுக்காடு வாக்குப்பதிவு செய்ய வேண்டும்.